الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من تزكى وذكر اسم ربه فصلى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى وقال رسول الله صلى الله عليه وسلم ما الإسلام وقال طيب الكلام وإطعام الطعام غنيمك حضرتنا قبلة أورغل علماء كرام இந்த பயானை கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற பெரியவர்களே சிறார்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஏறத்தாழ ஒரு 29 நோன்புகள் வைப்பதற்குள்ள தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். ரமலானில் அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை நமக்கு வழங்கினார். ஒரே ஒரு ரகாத் பரந்தான ரகாத்தை நாம் தொழுதால் 70 ரகாத்துகள் தொழுத நன்மை. ஒரே ஒரு நஃபிலான ஒரு ரகாத்து தொழுதால் ஒரே ஒரு ரகாத் பரந்தான ரகாத் தொழுது நன்மை கிடைக்கும். நஃபிலான தொழுகை ஒரு ரகாத்து தொழுதால் பரந்தான ஒரு ரக்காத்து தொழுத நன்மை ரமலானுடைய மாதத்திலே நமக்கு கிடைத்தன. ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த சட்டம் வாபஸ் ஆகிறது. காலம் பூராவும் நசில் தொழுதாலும் கூட பரலில் இருக்கின்ற ஒரே ஒரு சஜிதாவுக்கு கூட சமமாக அது வர முடியாது. ரமலானுடைய மாதம் அல்லாததுல காலம் பூராவும் நஃபிலான தொழுகைகள் தொழுதால் கூட ஃபர்லான தொழுகையில இருக்கின்ற ஒரே ஒரு சஜிதாவுக்கு சமமாக அது வர இயலாது, வர முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா ரமலானுடைய மாதத்தை வாரி வாரி நன்மைகளை வாரி வாரி இறைத்து கொண்டிருந்தான். 1 to 70 ஜவுளி கடையில 1 to 1 ஆஃபர் போட்டாக மக்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிகிறார்கள். போய் பார்த்தோம்னு சொன்னா 1 to 1 தான் ஆஃபர். போய் பார்த்தோம்னு சொன்னா ஜவுளி கடை போய் பார்த்தோம்னு சொன்னா மக்கள் வெள்ளம் சாரை சாரையாக அந்த கடையை நோக்கி செல்கிறார்கள். நான் ரமலானுடைய பாகத்தில் அல்லாஹ்வுத்தால 1 to 70 1 to 1 அல்ல ஆஃபர், 1 to 70 என்று ஆஃபரை கொடுத்தார். ஆனால் நாம் பார்த்தோம் துரதிருஷ்டவசமான ஒரு நிலை,
ரமணானுடைய முதல் தொழுகையில ஆரம்பம் முதல் நாளில எப்படி பள்ளிவாசலில மக்கள் குழுமி இருந்தார்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்ல சொல்லுவாங்க கட்டரும்பு தேஞ்சி ஒரு சின்னதாவன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி என்னவோ தெரியல டக்கு 17 ஒரு புல் ஆகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்புறம் 27 பார்த்தோம்னா பள்ளிவாசல் ஃபுல்லா இருக்கும் நன்மை வந்து நமக்கு உலகத்துல நன்மை தெரிவதில்லை அல்லாஹு தஆலா இங்கே கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹு தஆலா மறு உலகத்துல வைத்திருக்கிறார் அதிகமான நன்மை நோன்புடைய காலத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம் நோன்பு வைக்காதவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸில் வருகிறது மா அசர் மன் இஸ்தகஃபர் யார் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறானோ அவன் பாவத்தின் மீது நிலைத்திருக்கவில்லை வயநாத பில்யோமி சபையின மர்றா ஒரு நாளைக்கு 70 முறை அவன் தவறு செய்தாலும் சரிதான் பாவம் செய்யறான் தௌபா செஞ்சிடறான் பாவம் செய்யறான் நல்ல உள்ளத்தினுடைய உறுதியுடன் தௌபா செய்கிறார் பாவம் செய்கிறார் தௌபா செய்கிறார் வயநாதத்தில் யோமி சபையின மர்றா ஒரு நாளைக்கு 70 முறை இப்படி மாறி மாறி தௌபா செய்து கொண்டிருந்தாலும் தப்பு செய்துவிட்டு தௌபா செய்தாலும் கூட ஹதீஸில் வருகிறது மா அசர்ர அவன் பாவத்திலே அவன் நிலைத்திருக்கவில்லை ஒரே ஒரு முறைதான் தவறு செய்கிறார் ஒரே ஒரு தப்பு தான் தௌபா செய்யல இவன் அல்லாஹ்விடத்தில் தண்டனையில மாட்டிக்கொள்வார் தௌபா செய்யக்கூடியவரை தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார் இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன் அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றார் எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பு தேட வேண்டும் ஒரு ஹதீஸில் வருகிறது இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான் பாருங்கள் மன் ஜாபில் ஹசனத்தி பலவு அஸ்ரா அம்சாலிஹா யார் ஒரே ஒரு நன்மை செய்கிறானோ அவனுக்கு அது போன்று 10 நன்மைகள் எழுதப்படும் ஒரே ஒரு ரூபாய் தர்மம் செய்தான் என்று சொன்னால் 10 ரூபாய் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இது இன்டர்நேஷனல் லா பொது சட்டம் இது இந்த சமூகத்திற்கு மட்டும் உள்ளதல்ல எல்லா சமூகத்திற்கும் இதே சட்டம் தான் சர்வதேச சட்டம் ஒரே ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை அவனுக்கு எழுதப்படும் நபி அவர்கள் பார்த்தார்கள் யார் அப்படி ஜீத் உம்மத்தி இறைவா என்னுடைய உம்மத்திற்கு நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்துவாயா கேட்கிறார் நன்மை என்ன அதிகமாக்கி கொடு நீ முதல்ல சொன்னது இருக்குதா அது பொது சட்டம் இன்டர்நேஷனல் லா என்னுடைய சமூகம் என்பது தனித்துவம் மிக்கது தலை சிறந்த சமூகம் எனவே நீ விசேஷமான நன்மைகளை கொடுக்க வேண்டும் அல்லாஹும் ஜித் உம்மத்தி இறைவா என்னுடைய உம்மத்திற்கு நன்மைகளை நீ அதிகப்படுத்துவாயாக அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்ததான ஆயத்தை இறக்குகிறார் மத்தலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய பாதையில தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ மத்தலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் கமத்தலி ஹப்பத்தின் அம்பத்த சபாசனாதில் ஃபீகுல்லி சுங்குலத்தின் மிகத்து ஹப்பா ஒரே ஒரு ரூபாய் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்தால் அல்லாஹுடைய பாதையில கொடுத்தால் அதற்கு அல்லாஹு தஆலா
எழுநூறு நன்மைகளை வழங்குகிறார். ஒண்ணுக்கு எழுநூறு, அந்த எழுநூறுக்கு வெறுமனை எழுநூறு மட்டும் என்று சொல்லவில்லை. கமசலி ஹப்பத்தின் ஒரு தானியத்தை போன்று, ஒரே ஒரு தானியத்தை பூமியிலே நாம் விதைக்கிறோம், அந்த தானியம் ஏழு கதிர்களை முளைக்கிறது. அம்பத்த சபாசனாபில், அதிலே ஏழு கதிர்கள் வருகிறது. தீக்குள்ளி சும்புலத்தின் மிகத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு தானியங்கள் அதிலே விளைந்து விடுகிறது. எழுநூறு எழுநூறு எழுநூறு, ஒண்ணுக்கு எழுநூறு நன்மை. அப்ப இந்த சமூகத்திற்கு நான் அல்லாஹ் சொன்னான், நபி அவர்களிடத்துல உங்களுடைய சமூகத்தினர்களுக்கு ஒரே ஒரு நன்மை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எழுநூறு வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நபி அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பாசம் உடையவர்கள். அல்லாஹ்விடத்தில் மீண்டும் கேட்கிறார்கள், யார் அப்படி ஜித் உம்மத்தி, இறைவா என்னுடைய சமூகத்தினர்களுக்கு இன்னும் நன்மைகளை வாரி வாரி வழங்குவாயாக, அதிகப்படுத்துவாயாக என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா கூறுகிறார், மங்கல்லதி குறிபுல்லாக கருவன் ஹசனா, யார் அல்லாஹுடைய பாதையில அழகான முறையில கடன் வழங்குகிறானோ, அவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பன் மடங்கை நாம் அதிகப்படுத்துவோம். ஒன்னுக்கு ரெண்டு, ரெண்டு நாலு, நாலு எட்டு, எட்டு பதினாறு, பதினாறு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு, இப்படி போயிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் கிடையாது. ஆக மடங்கு, பல மடங்கு அள்ளி தருவதாக அல்லாஹுத்தல்லா வாக்குறுதி கொடுத்தார் இந்த ஆயத்துல. நபி அவர்கள் இந்த சமூகத்தினர்களுக்கு இதுவும் குறைவுதான். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் நபி அவர்கள் திரும்பவும், யார் அப்படி ஜித் உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத்திற்கு இன்னும் அதிகமாக நீ நன்மைகளை வாரி வாரி வழங்குவாயாக என்று கேட்கிறார். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்குகிறார், இன்னமா யுவப்ப சாதிரும் அஜிரமும் விரைடுகிசா, யார் சிரமங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மக்களுக்காக வேண்டி பணி செய்கின்ற போது, தீனுக்காக வேண்டி உழைக்கின்ற போது, அமல்கள் செய்கின்ற போது பல சிரமங்கள் ஏற்படும். சிரமங்களை யாரெல்லாம் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்னமா யுவப்ப சாதிரும் அஜிரகம் விரைகிசா, பொறுமையாளர்களுக்கு நாம் கணக்கு வழக்கே இல்லாமல் அவர்களுக்கு கூலிகளை கொடுத்து கொண்டிருப்போம் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறார். சுபஹானல்லாஹ், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாசம் பாருங்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு உடனே உடனே கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உம்மத் தலை சிறந்த சமூகம். அல்லாஹ் ஒரு இடத்துல கூறுகிறான், குந்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத்லின்னார், நீங்கள் உலகத்திலே இருக்கின்ற சமூகத்திலேயே தலை சிறந்த சமூகம். வேற எந்த சமூகத்திற்கும் இது மாதிரி ஒரு பட்டமே கிடைக்கல, ஹைர உம்மத் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் இந்த சமூகத்தை தவிர எந்த சமூகத்திற்கும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில அதை பதிவு செய்கிறார், குந்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத்தில் இருந்தார், மக்களுக்கு பலன் அளிப்பதற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம். லின்னா லாம் மண் பாட்டுடைய லாம்னு சொல்லுவாங்க அரபில், லாம் இருக்கு அதை வரக்கூடிய லாம், பயன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய லாம். உகரிதின்னா மக்களுக்கு பயன் தருவதற்காக வேண்டிய படைக்கப்பட்டவர்கள், அதனால்தான் தலை சிறந்த சமூகம். இத்துடன் எல்லாம் முடித்துக் கொள்ளவில்லை, முருணதில் மாறு நல்ல விஷயங்களை ஏவுகிறீர்கள். இந்த சமூகத்திற்கின்ற தலை சிறந்த ஒரு சிறப்பு, மக்களுக்கு நல்லதை போதிக்க வேண்டும்,
وتنهون عن المنكر தீமையான விஷயங்களை தடுக்க வேண்டும் மூணாவது விஷயம் وتؤمنون بالله அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த நான்கும் யாரிடத்தில் இந்த நான்கு தகுதிகள் இருக்கின்றனவோ அவர்கள் தலை சிறந்த சமூகம் அல்லாஹ் பாராட்டுகிறார் خير امه என்று சொல்கிறார் தலை சிறந்த சமூகம் இந்த சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால் பல வழிகள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி இருக்கிறார் நபி அவர்கள் பல வழிகளை அல்லாஹ் தஆலா இங்கே கூறி இருக்கிறார் حضرت عمر بن عباس رضي الله عنه அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார் மன் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன அமர் பின் அபஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் கேட்கிறார்கள் இஸ்லாம் என்றால் என்ன நாம இஸ்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் பள்ளி வாசல்ல தொழுகா போவோம் நோன்பு வச்சா போவோம் குர்ஆன் ஷரீஃப் போனா போவோம் விக்கிர் செஞ்சா போவோம் இது ஆன்மீகம் அமர் பின் அபஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி இடத்துல கேட்கிறார்கள் மன் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன நபி அவர்கள் பதில் தருகிறார்கள் தீவுல் கலாம் இனிமையாக பேசுதல் நம்முடைய பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும் பள்ளிவாசலிலே அதிகமான நசில்களை சொல்கிறோம் பருள்களை பெறுகிறோம் வெளியில வந்தால் நாக்கு மோசமாகும் ரெண்டு உறுப்புக்கு எலும்பே இல்லாத எலும்பே இல்லாத உறுப்பு ரெண்டு இருக்கு ஒன்னு நாவு இன்னொன்னு மர்ம உறுப்பு حديثنا ورغره من يلمن لي ما بين لحويه وما بين فخذيه யார் தன்னுடைய இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் தன்னுடைய இரண்டு தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பேணி பாதுகாக்கின்றானோ அல்மன் லஹு ஜன்னா அவனுக்கு சொர்க்க விஷயத்தில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த ரெண்டு உறுப்பும் இருக்க ரொம்ப முக்கியமானது அங்க வந்து உறுப்பினுடைய பேரை கூட நபி சொல்ல பாருங்க ஏன்னா அவ்வளவு பயங்கரமான உறுப்பு ரெண்டுமே மா பைன மா பைன லஹயி ஓ மா பைன ஃபக்தயி மா பைன ரெண்டு தாடைக்கு மத்திய மத்தியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாவும் சொல்லி கூட வார்த்தையை பயன்படுத்தல பயங்கரமானது ஹதீஸில் வருகிறது இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஒரு மனிதன் காலையில தூங்கி எழுந்தான் என்று சொன்னால் துக்கப்பிருள் ஆலா குல்லிஹா இருந்திசார் அவனுடைய உறுப்புகள் அனைத்தும் நாயிடத்தில அவனுடைய நாவை பார்த்து அவனுடைய கை காலு மூக்கு கண்ணு காது எல்லா உறுப்புகளும் அவனுடைய நாவை பார்த்து வேண்டிக் கொள்கிறாரா அப்பா டாக்டர் வேறு துக்கத்திருள் எல்லா உறுப்பும் சேர்ந்து நாவுக்கு போய் கேட்டுது அப்பா டாக்டர் இருப்பா சொல்லுதான் எல்லா உறுப்பும் நாவை பார்த்து எவ்வதுனா வெண்ணிக்கவர்களே கொஞ்சம் நெருக்கமா வாங்கிடுங்க பின்னால வரவங்களுக்கு இடம் கொடுங்க வெளியில உள்ளவங்க நிறைய பேர் நிக்கிறாங்க உள்ள வாங்க இடம் கொடுங்க எல்லாத்துக்குமே அப்ப நபி சொன்னாங்க உறுப்புகள் எல்லாம் அவனுடைய நாவிடத்திலே கேட்டுக்கொள்கிறது சொல்லுகிறதாம் நாயிடத்தில் பார்த்து இஸ்தகம்னா நீ சரியா இருந்தேன்னு வச்சுக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா எல்லா உறுப்பும் நாவை பார்த்து சொல்லு இனித்தகம்ட இஸ்தகம்னா நீ நேராக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க பாதுகாப்பா இருக்கோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா மச்சிதுல் கௌசர்
எங்கள் பள்ளிவாசல் மேல்தளத்தில் ஏறி தொழுவதால் ஏற்படுகின்ற சிரமத்தை கருத்தில் கொண்டு பள்ளிவாசல் கீழ்த்தளம் விரிவாக்க பணியும் பெண்கள் மதரசா கட்டிட பணியும் துவங்க இருப்பதால் கொடையுள்ளம் கொண்ட செல்வ சீமான்கள் தாராளமாக பொருள் உதவி தந்து உதவிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களின் மேலான பங்களிப்பிற்கு அல்லாஹ் ஈருலகிலும் விசாலமான நன்மை வழங்குவார். வசூல் பண்ணுங்க. நல்ல தாராளமாக கொடுங்க, எல்லாமே அள்ளி அள்ளி கொடுங்க. அவ்வளவு சம்பவத்தில் வருகிறது. ஒரு செல்வந்தர், அந்த செல்வந்தர் வந்து தாம்பலத்துல அத்திப்பழம் வச்சு சாப்பிட்டு இருந்தார். இது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிகாயாத்துல் புஃபலா என்ற தலைப்புல இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எஹ்யாவுல்முஸ்லிம். அப்போ அவர் பெரிய செல்வந்தர், அத்திப்பழத்தை வச்சு சாப்பிட்டு இருந்தார். அப்போ ஒரு பிச்சைக்காரர் வருகிறார், அவருக்கு சரியான பசி. அந்த பிச்சைக்காரர் பார்க்க வேண்டியமே இந்த அத்திப்பழத்தை பின்னால வச்சு மறந்துட்டார். அத்திப்பழம் வச்சு சாப்பிட்டு இருந்தார். பிச்சைக்காரர் வந்துட்ட பார்த்துட்டு அத்திப்பழத்தை பின்னால வச்சு மறந்துட்டார். அந்த பிச்சைக்காரர் அதை பார்த்துட்டார், அத்திப்பழத்தை பின்னால மறைச்சிருக்க அவர் பிச்சைக்காரர் பார்த்துட்டார். கிட்ட வந்தார் பிச்சைக்காரர், ஏதாவது கொடுங்க கேட்டார். ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னால் மறைச்சிருக்காரு, ஒண்ணும் இல்லைன்றார். அவர் பிச்சைக்காரங்க வந்து பொதுவாக வந்து திரும்பி திரும்பி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த பணக்காட்டை விடல, திரும்பி திரும்பி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கைய மாறி மாறி நீட்டுற. தர்ம சங்கடம் ஏற்பட்டு போச்சு இந்த பணக்காரருக்கு. என்ன மாறி மாறி இருந்தாலும் கை நீட்டிட்டு இருக்கான் சொல்லு. அவர் கேட்டாரு அந்த பிச்சைக்காரர்கிட்ட, ஏதாவது உனக்கு ஓக தெரியுமான்னு சொல்லி கேட்டார். கேள்வியில மாட்டிக்கிட்டார் விஷமா பணக்காரர். ஏதாவது ஓக தெரியுமான்னு சொல்லி கேட்டார். நான் ஓட தெரியும் பிச்சைக்காரர் சொன்னார். இவர் செல்வந்தர் சொன்னார், சரி ஓடு பார்ப்போம் அப்படின்றார். அவர் எடுக்க வேண்டியமேன் ஆரம்பித்தார். சூரா அத்தீன் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கல, அரபி தெரியும் அந்த காலத்துல. அந்த இடத்துல வத்தீனுங்கிற வார்த்தை மட்டும் விடுபட்டு இருக்கு. இப்ப இவரு கேட்டார் அவர்கிட்ட பிச்சைக்காரர்கிட்ட, என்னப்ப ஓடும் போது ஒரு ஆயத்தை விட்டுக்கிட்டு வத்தீன் எங்க, அதை விட்டுட்டு வத்தைத்தூர்லன்னு ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார்ல. ஐநத்தீன் அப்படின்னு சொல்லி அரபி கேட்டார். அத்தீன்ங்கிறது எங்கப்பா, ஆரம்பிக்கும் போது தப்ப ஆரம்பிக்கிறியா அத்தைத்தின்னு சொல்லி ஐநத்தீன் சொல்லி கேட்டார். இந்த பின்னால இருக்குல்ல, பின்னால மறைச்சுக்கிட்டு இருக்குப்பா, சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். தர்ம சங்கடமா கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது போச்சு. அப்ப நாம வந்து வச்சிருக்கிறோம் சொன்னா அல்லாஹால நமக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். பல உதவிகள் கேட்டு வருகின்ற சமயத்தில் நாம் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல் கேட்டாலும் சரி, மதரசாவில் கேட்டாலும் சரி, பொருள் இல்லாமல் எது நடைபெற முடியும்? காசு பணம் இருந்தா தான் ஓடும், ரன்னிங்ல இருக்கும். கொண்டாட்டி கூட மாப்பிள்ளை வச்சுக்க மாட்டோம் காசு கொடுக்கலன்னு சொன்னா, வழக்கம் தட்டி விடுவோம் வெளியே போவோம் மரியாதையா. அன்னைக்கு வரைக்கும் சம்பாதி காசு கொடுத்தா இங்க கஞ்சி காட்டி வைப்பேன், இல்லைன்னு சொன்னா வெளியே போவோம் அப்படின்னு தொடர்த்து விட்டுருவான். அதனால காசு இல்லாம எதுவுமே இயங்காது. பணம் பாதாளம் வரை சேரும் சொல்லுவான், பாதாளம் வரைக்கும் போவோம். அதனால பழம் இருந்தால் தான் ஓடும். அதனால பள்ளிவாசல் நடக்கணும்னு சொன்னா, மதரசா நடக்கணும்னு சொன்னா, மக்கள் நடக்கணும்னு சொன்னா, நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்க வேண்டும்.
அப்போ அமருதன் அபசாரதி அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், தீவுல் கலாம் வைத்து ஆமத்தா, இனிமையாக பேசுதல். சில பேர் பேசும்போது முரட்டுத்தனமா இருக்க வார்த்தை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இஸ்லாத்திற்கு இலக்கணம் சொல்லுகிற இலக்கணம் சொல்லுகிறார்கள் நபியர்கள். தொழுவில் சொன்னா தொழுவியால் இல்லைன்னு, நோம்பத்தில் சொன்னா நோம்பால் இல்லைன்னு சொல்லுவாங்க. கத்தாத்து கொடுக்கலன்னு சொன்னா இந்த ஆள் கத்தாத்து கொடுக்காத ஆளும்பாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது ஒருவரிடத்தில் இனிமையாக பேசுதல் அந்த தன்மை இல்லை என்று சொன்னால், வைத்து ஆமத்தான், விருந்து கொடுக்கக்கூடிய விருந்து வழங்கக்கூடிய அந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீம் இல்லை என்ற இலக்கணத்தை கூறுகிறது இஸ்லாம். முஸ்லீம்கிட்ட இது ஆக குறைந்தது பேசிக் அளவு, பேச தெரியும் முதல்ல அழகான முறையே பேச வேண்டும். பிரான்சரை பூராவும் இனிமையான வார்த்தை தான், ஹதீசு பூராவும் இனிமையான வார்த்தை தான். நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அதற்கு ஆய்ச்சாரதி எல்லாரும் நபி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி மாதிரி மிகப்பெரிய ஆளுமை யாருமே கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை. அரசியல் தலைவரும் அவர்கள் தான், ஆன்மீக தலைவர்களும் அவர்கள் தான், நாட்டினுடைய ஜனாதிபதியும் அவர்கள் தான், இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய ஜனாதிபதியும் அவர்கள் தான், பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய தன்னூல் ஆசிரியரும் அவர்கள் தான். மச்சது நபை எப்படி இருந்துச்சு, பள்ளிவாசல் எல்லாரும் போச்சு, தீனே பள்ளிவாசலே பள்ளிவாசலில் கற்பிக்கப்பட்டது, பள்ளிவாசல் தான் சென்டர், அதுல எல்லாரும் வெளியில போச்சு, தீன் பள்ளிவாசல் பரவுச்சு. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், துன்யாவை பள்ளிவாசலுக்கு உள்ளால புகுத்திட்டு இருக்கோம். நமக்கும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கும் வேறுபாடு இருந்தார். சொன்னார்கள் ஆயிஷார்கள் அவர்கள் நபி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நபி அவர்களை போன்று ஏழையும் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்திருக்கார், அடுப்பை பத்த வைத்திருக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு ஏழ்மையான நிலை. ஆனால் குடும்பம் சந்தோஷத்தில் போயது, போயது குடும்பம் சந்தோஷத்தில் ஓடியது. 9 மணி, 1 மணி வரையில் 9 மணி நபி. ஆய்ச்சாரியெல்லாம் அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும்போது அவங்களுடைய மனைவி சத்தியா கொஞ்சம் குள்ளமா இருப்பான், ரசூலுல்லாஹுடைய மனைவி சத்தியா கொஞ்சம் குள்ளம். அப்போ ஆய்ச்சாரியெல்லாம் சொன்னாங்க, சத்தியாவை பத்தி சொல்லும் போது அரபு நாட்டு உயரத்தை பொறுத்துக்கணும், அரபு நாட்டு உயரத்தை பொறுத்துக்கணும். அஜித் சொல்றான் அரபு நாட்டு உயரத்தை விட கொஞ்சம் கம்மி சத்தியா, அவ புல்லமா இருந்தா சத்தியா. அப்போ ஆச்சாரியெல்லாம் அவர்கள் அவர்களை பத்தி புற சொல்ற மாதிரி கையை காட்டி, உங்க மனைவி சத்தியா இருக்காங்கல்ல இப்படி அப்படின்னு சொல்லி கையை காட்டினா, இப்படி புல்லம் அப்படின்னா. ரசுல்லா உடனே ஆயிஷாவை பார்த்து, லக்கது குல்தி கலிமத்தன், நீ பேசின வார்த்தை இருக்க ரொம்ப மோசமான வார்த்தை, லக்கது குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டார், லவ் முஜிஜத் ஃபில் பஹரி, கடலிலே அந்த ஒரே ஒரு வார்த்தையை கடலிலே கலக்கப்படும் என்றால் லமஜஜத் கடல் தண்ணீர் பூராவும் கெட்டுக்கோடும். அவ்வளவு மோசமான வார்த்தை, சின்ன வார்த்தை ஒரு வார்த்தை இந்த உலகமே அவனை பாராட்டும், ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகமே அவனை நிகழும், உலகமே திட்ட ஆரம்பிக்கும், ஏச ஆரம்பிக்கும். நாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மோசமான தன்மை இருக்கிறது. ஆனா அதுக்கு எந்த ஆபத்தம் வரா, அது பல பாதுகாப்பு அடுப்புக்குள்ளால உள்ளால இருக்கும், முதல்ல உதடு அந்த பருத்தல் அதுக்கான உள்ளார பல கட்டம் பாதுகாப்பு, அடி வாங்கறது பூரா ஏதாவது எசத்து உலர்னான்னு வச்சுக்க நாவால ஏடா குடுமா கட்டி வச்சு நொறுக்கிடுவாங்க, ஒரு உங்கடி எங்க அடி அல்ல, இது பாதுகாப்பாக உள்ளால உதடுக்கு உள்ளால பருத்தலுக்கு உள்ளால தாசரே எந்த ஆபத்தை எல்லாம் உள்ளால இருக்கும், லேச வார்த்தை ஏடா குடுமா பேசிக்குவோம், கட்டி வச்சு மரத்துல நொறுக்கிடுவாங்க.
அடி வாங்குறது கூட யாரு உடம்புதான் கை காலையில் அடி பேசுறோம். ஆனால் நாவை ரொம்ப ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். எனவே தான் அது சொன்னார்கள், இஸ்லாம் சொன்னா பேசிக் அளவுகள், அதுக்கு என்ன சொன்னா தீவில் கலா, இனிமையாக பேச வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், மற்றவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக் அளவு. இதில் குறைபாடு ஏற்பட்டு விட்டால் இஸ்லாத்தில குறைபாடு ஏற்படும் என்பதை நபி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில நாம் தீன் என்ன சொல்கிறதோ, நம்முடைய அகலாத்தை பற்றி இந்த தீன் என்ன சொல்கிறதோ, அந்த அடிப்படையில நம்முடைய குணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொள்கை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். சாதாரணமாக இரண்டு ரக்கா வாஜிப் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் மாற்றம் அவ்வளவுதான். முதல் ரக்காத்துல சனாவுக்கு பின்னால மொத்தம் மூணு தக்பீர் ஓடுவாங்க, அதுல ரெண்டு தக்பீரை கையை உயர்த்தி கீழே போட்டுருணும், மூணாவது தக்பீர்ல கையை கட்டிக்கணும், அதுக்கு பின்னால சூரத்தில் பாத்தியா துணை சூரா ஓடுவாங்க. இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் முதல் ரக்காத்துல. இரண்டாவது ரக்காத்துல ருக்குவுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னால, கிராத்தெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால ருக்குவுக்கு முன்னால மொத்தம் மூணு தக்பீர் சொல்லிட்டு கையை கீழே போட்டுருணும். நாலாவது தக்பீர்ல ருக்குவுக்கு போடும். இதுதான் வித்தியாசம். மற்றது எல்லாமே சாதாரணமா நான் சொல்லுவாங்க அதே தொழுகைதான், பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. இன்ஷால்லா எப்படி நமக்கு தீன் கட்டுக் கொடுத்துருக்கிறதோ அது போன்று வாழ்வதற்குள்ள தோட்டிக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.